ஆதந்த மனிதர்களுக்கு வணக்கம். இந்தியா முழுக்கவே ஊரடங்கு அமல தான் இருக்கு. ஆனால் இந்த ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கூட கொரோனாவினுடைய தாக்கமானது குறைந்த பாடில்லை. ஊரடங்கு அமலில் இருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க தற்போதைய நிலவரப்படி 78,000 கடந்து பாதிப்புகள் எண்ணிக்கை அதிகமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே செய்திகள் எப்படி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சீனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையை விட இந்தியாவில் கூடிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நிலவிக்கிட்டு இருக்கு. உலக அளவில் கொரோனா வைரஸை ஒழிப்பதற்காக தடுப்பு மருந்துகளை கண்டுபிடிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பல விஞ்ஞானிகள் பல நாட்டு அறிவியல் வல்லுநர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவிலும் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போது வரைக்கும் கொரோனாவை ஒழிப்பதற்கென்று யாரும் மருந்து கண்டுபிடிக்கவே இல்லை. ஸோ மருந்து கண்டுபிடிக்காமலேயே நம்ம நாட்டிலையும் குணமடைந்த எண்ணிக்கை கொஞ்சம் கூட்டிகிட்டு தான் போகுது. ஆனால் எப்படி குணமடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க? நோய் வருவதற்கான அறிகுறிகள் தெரிஞ்சால் அந்த அறிகுறிகளை அழிப்பதற்கான ஒரு மருந்து இருக்குது. அதே போல் ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுத்து உடம்பை தேற்றுவதற்கான மருந்துகள் இருக்குது. காய்ச்சல், சளி, இருமல் போன்றவற்றை ஒழிப்பதற்கான மருந்துகள் இருக்கு. இப்படியான நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துகளை கொடுத்து தான் நாம் இப்போதைக்கு கொரோனாவிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டெடுத்துக்கிட்டு வரோம். ஆனால் இதையே எவ்வளோ நாளை செய்ய முடியும் அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்தியாவினுடைய மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோநாயக் அவர்கள் ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தாரு, இந்தியா முழுக்க ஆயுஷ் துறையினுடைய மருந்துகளை பயன்படுத்துகிறவர்கள் எண்ணிக்கை அதிகமாயிருக்கு அப்படின்னு. தற்போது ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, ஹோமியோபதி போன்ற பல விதங்களில் மருந்துகளை கண்டுபிடித்ததற்கான தீவிர நடவடிக்கை ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதன் அடிப்படையில் ஆயுர்வேத மருந்துகளை அடுத்த வாரத்திலிருந்து இந்த கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்து சோதிப்பதற்கான முடிவை எடுத்திருக்கிறாங்க. இதிலிருந்து பின்வாங்க போறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்து அவர் என்ன பதிவு போட்டிருந்தார் அப்படின்னா, இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு ஒரே வழி பாரம்பரிய ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்துவது மட்டும்தான். நிச்சயமாக இந்த ஆயுர்வேத மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலமாக நம்மால் கொரோனாவிலிருந்து மீண்டு வந்துவிட முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்திருக்கிறாரு. அடுத்த வாரம் முதல் இந்தியா முழுக்க ஆயுர்வேத மருந்துகளை இந்த கொரோனாவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்க போறது உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்தியாவினுடைய இந்த முடிவானது எப்படி சாதகமாக மாறப்போகிறது அப்படிங்கிறதையும், ஆயுர்வேத மருந்துகள் இந்திய அளவில் இந்த கொரோனா பாதிக்கப்பட்டவர்களை உயிர் பிழைக்க வச்சது அப்படின்னா உலக அளவிலையும் இந்தியா மீண்டும் ஒரு தலைமையாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். மற்றொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.